ஆசிரியர்கள் கலந்தாய்வில் நடைபெற்ற குளறுபடிகளை கண்டித்து புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் பிரின்சிபல், உதவி பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் உள்ளிட்ட கலந்தாய்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், சர்வாதிகார போக்கில் நடைபெறும் ஆசிரியர் கலந்தாய்வு முறையினை முற்றிலுமாக நிறுத்திட வலியுறுத்தியும், கல்வித்துறையில் உள்ள 900 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், பதிவு மூப்பு அடிப்படையில் கலந்தாய்வு முறையினை கல்வித்துறை நடத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சுதேசி காட்டன் மில் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்ட தொடக்க கல்லூரி ஆசிரியர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். நாளைய தினங்களிலே போராட்டங்கள் தீவிரமானால், பள்ளிகள் இயங்குவது பிரச்சனையானால், இதற்கு இந்த அரசாங்கமும் கல்வித்துறையினால் பொறுப்பு, ஆசிரியர்கள் பொறுப்பல்ல. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும்.